மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், சென்ற முறை என்னுடைய நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வலங்கமானுக்கு அருகே இருக்கிற வெள்ளத்தூர் கிராமத்தில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது. அதே போல இடமும் தானமாக அந்த பகுதி மக்கள் கொடுத்து விட்டார்கள். ஆய்வு அதிகாரிகளுடைய ஆய்வும் நடைபெற்று விட்டது. ஆனால் இன்னும் பணிகள் தொடங்கப்படவில்லை. சென்ற ஆண்டே முடித்து விடுகிறேன் என்று மாண்புமிகு அமைச்சர்கள் இடத்துல இங்கே இதே வகையிலே சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஆண்டாவது அதை உடனடியாக இந்த ஆண்டு துவக்கத்திலே முடித்து தர வேண்டும் என தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, நன்னிலம் தொகுதியில் அமைக்கப்பட வேண்டிய துணை மின் நிலையத்திற்கு 5,35,00,000 ரூபாய் மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. விரைவில் ஒப்பந்த புள்ளி கோரப்பட உள்ளது. ஒப்பந்த புள்ளி அந்த பணிகள் முடிந்த பிறகு உடனடியாக பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத்தலைவர் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பொன் ஜெயசீலர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வணக்கம். எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் சுமார் 12,000 இல்லங்களுக்கு மின்விளக்கு வசதி இல்லை என்ற கோரிக்கையினை 3வது முறையாக இந்த மாவட்டத்திலே பதிவு செய்கின்றேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தேர்தலுக்கு முன்பான பரப்புரையின் போது மேட்டுப்பாளையம் வருகை தந்திருந்த போது அங்கிருந்த தமிழரசு என்ற ஒரு சிறுமியின் கேள்விக்கு ஆட்சிக்கு வந்து 100 நாட்களில் மின் இணைப்பு வசதி செய்து தரப்படும் என்ற உறுதிமொழியினை தந்தார்கள். ஆட்சிக்கு வந்து 20 மாதங்கள் கடந்துவிட்டன. இன்னும் அந்த உறுதிமொழி நிறைவேற்றப்படவில்லை. எனவே அந்த உறுதிமொழியை நிறைவேற்றி தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே, ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் இந்த அவையில் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். நம்முடைய மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களும் இந்த கோரிக்கையை ஏற்கனவே முன்வைத்திருக்கின்றார். தமிழகம் முழுவதும் இது போன்ற வனப்பகுதியில் உள்ளடங்கிய கூடிய பகுதியில் குடியிருக்கக்கூடியவர்களுக்கான அது ஒரு கொள்கை ரீதியான முடிவு. எனவே இது கொள்கை ரீதியாக ஆய்வு செய்து விரைவில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். மிக விரைவாக அந்த பகுதி மக்களுக்கு மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் மின் இணைப்பு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை மாண்பு பேரவைத்தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.